அனைவருக்கும் வணக்கம். சிபிஎஸ்இ மேக்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி வித் 12th டேபிளில் எப்படி மெமரைஸ் பண்ணாமல் ஈஸியாக எழுதலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அந்த டாபிக் கீழே பார்க்க போகிறோம். ஸோ 12th டேபிள் எழுதுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா 12 × 0 அண்ட் 12 × 1 12 × 2 12 × 3 12 × 3 times 12 × 4 இதே மாதிரி 12 × 5 12 × 6 12 × 7 12 × 8 12 × 9 இப்போ ஃபஸ்ட் இதுக்கு பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், 12 இங்கே வந்து 0, 1, 2, 3, 4 ஸோ 5th ஒன்னுக்கு போடும்போது இந்த 5 இது 0 to 4 முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நம்பரை லீவ் பண்ணிவிட்டு 6லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். 6, 7, 8, 9, 10 இப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 0 அண்ட் ஈவன் நம்பர்ஸ், அதாவது ரெட்டப்பட்ட நம்பர்ஸ், ஈவன் நம்பர்ஸ் 0, 2, 4, 6, 8 ஸோ 8 கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அகெயின் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். 0, 2, 4, 6, 8 இப்போ இதே மாதிரி தான் மற்ற எல்லா இதுக்கும் எழுதலாம். இன்னும் 20 வரைக்கும் இருக்கிறது உங்களுக்கு எழுதி காட்டுற பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 12 × 0 அப்படின்னா 0 தான் ஆன்சர். ஸோ 12 × 1 12 × 2 24 12 × 3 36 12 × 4 48 12 × 5 60 12 × 6 72 12 × 7 84 12 × 8 96 12 × 9 108 இப்போ இதே இது தான், நீங்கள் எவ்வளோ டைம்ஸ் 12th டேபிள் எவ்வளோ எழுதினாலும் இதே மாதிரி தான் வந்து 12 × 10 12 × 11 12 × 12 12 × 13 12 × 14 அதுக்கடுத்தது 12 × 15 12 × 16 12 × 17 12 × 18 12 × 19 ஸோ இப்போ நாம் இங்கே வந்து எதோட முடிச்சிருக்கோம், 10 இப்போ இந்த 5 இது முடிஞ்சிச்சு, 5 5 இது பண்ணிக்கோங்க. 5 முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ 10க்கு அப்புறம் நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணணும், 12 11 விட்டுட்டு 12 13 14 15 16 5 முடிஞ்சிச்சு, அவள் செட்டு 5 செட் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா 17 எழுதக்கூடாது, 18 எழுதணும், 19 20 21 22 ஸோ இப்போ பாருங்கள் நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், ஒரு செட்டுனா 0 to 8 வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். 0, 2, 4, 6, 8 முடிஞ்சுதா. அடுத்தது என்ன பண்ணுவோம், 0, 2, 4, 6, 8 அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் எழுதிட்டே போகலாம் எல்லா இதுக்கும். 12th டேபிள் ஈஸியாக படிச்சிட்டோமா? இப்போ இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு இப்படி இருக்கும். இப்போ பார்த்தானே எழுதுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது, அதே உங்களுக்கு சொல்லிட்டு எழுதுற காட்டி இப்போ இவ்வளோ 3 மினிட்ஸ் பக்கம் வந்திருக்கு. அதே நம்ம பாட்டுக்கு எழுதணும் அப்படின்னா வித்தின் 1 மினிட்குள்ளே முடிச்சிடலாம். இது சின்ன குழந்தைகளுக்கு, இப்போது 7th 8th இந்த மாதிரி படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் இந்த சேனலை பார்த்ததுக்கு நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.